சென்னை வடபழனியில் உள்ள ஆம்பூர் ஸ்டார் பிரியாணியின் சார்பாக வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வாங்க, எறா தொக்கு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். எறாவை பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ எறாவை வந்து நம்ம எறா தொக்கு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இங்கே இருக்குது. சோம்பு, சீரகம், கிராம்பு, பட்டை, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, உளுந்து, பூண்டு, கருவேப்பிலை. இதை வந்து நம்ம ஆயில் போட்டு இதை போட்டு இது பண்ணிவிட்டு ரெடி பண்ணணும். ஆயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இது ஏற்று வைத்த பொருளை வந்து உளுந்து, அன்னாச்சிப்பூ 2 பீஸு, பூண்டு, பட்டை 2 பீஸு, கிராம்பு 2 பீஸு, ஏலக்காய் 2 பீஸு, சோம்பு, சீரகம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இப்போ இது நல்லா வந்து செவந்ததுக்கப்புறம் வெங்காயம் 1 கிலோ எறாவுக்கு வந்து 300 கிராம் வெங்காயத்தை போட்டால் போதும். எறா தொக்குது சின்ன வெங்காயம் இருந்தால் போடலாம், இல்லை பெரிய வெங்காயம் போடலாம். சின்ன வெங்காயம் போடனா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் வந்து நல்லா செவகணும். செவகிற வரைக்கும் நம்ம இதை கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதுமாரி வெங்காயம் வந்து நல்லா செவந்ததுக்கு அப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். பூண்டு 1 ஸ்பூன், இஞ்சி 1/2 ஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. இதை வந்து நல்லா வதக்கணும். அந்த பச்சை தன்மை போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி 1 சிறிதளவு தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டால் கூட எறா தொக்குக்கு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்சம் வதக்கணும். கல் உப்பு பிராண்ட் உப்பு நம்ம கல் உப்பு தான் போடுறோம் பாருங்க. தண்ணி கொஞ்சம் இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இதில் எறாவை போட போகிறோம்.
இறாவை நம்ம வந்து இதில் போட்டிருக்கோம். இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து தயிர் ஆட் பண்ண போகிறோம். தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணோம்னா நல்லா கொஞ்சம் புளிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் ஏன் ஆட் பண்ணுறோம்னா, தயிர் போட்டோம்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும். பார்க்க வந்து இறா வந்து இறா தொக்கு வந்து நல்லா பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து நம்ம கொஞ்சம் தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். இப்போயே பார்த்தீங்கன்னா மசாலா வந்து நல்லா வந்து தொக்கு மாதிரி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு வந்து தேவையான மசாலாவை வந்து சேர்க்க போகிறோம். இப்போ கொஞ்சம் தண்ணி மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கணும், ஏன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு இறா கொஞ்சம் நல்லா குக் ஆகணும். இப்போ நம்ம வந்து மசாலா வந்து சேர்க்க போகிறோம். என்னென்ன மசாலா சேர்க்க போகிறோம் பார்க்கலாம். மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சோம்புத்தூள் பார்த்தீங்கன்னா 1/4 ஸ்பூன், சீரகத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகு பவுடர் 1/2 ஸ்பூன். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போது நெய்யும் தேங்காய் எண்ணெயும் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணோம்னா அது நல்லா வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. யாராவது பார்த்தீங்கன்னா அந்த கிரேவி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிறிதளவு, ஏன்னா இறகு வந்து தேங்காய் எண்ணெய் தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதில் கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் சேர்க்கணும், நெய் 1 சிறிதளவு. மேலே கொஞ்சமாக மல்லி கொஞ்சம் சேர்க்கணும். இறா தொக்கு ரெடி. மாஸ்டர் பவுல்ராஜ் எப்படி இறா தொக்கு செய்திருக்கிறாரு அப்படின்றத நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நன்றி, வணக்கம்.